பேதவள்ளி பிரகாரம் இனி அவளு சாரியை தூக்கி நடந்து கெரிய வரலாம். அடுத்த பர்ஃபார்மன்ஸ் என்ன? அச்சுதான் கூப்பிடுங்க, நீங்க நல்ல அச்சுதான் கூப்பிடுங்க. என்ன சொன்னேன் நான் இதுக்கு புக் பண்ணிக்க முதல் உங்களுக்கு என்ன சொன்னேன் நான் இல்லை ஒன்று அவன் இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும் என்ன இல்லை நான் அது இல்லை இது சரி வேற அதே அவன் அவன் சிரிப்புன்ற பல்ல பார்த்து தான் அங்கே சித்திக்க அபோஷன் ஆயினது. இது இது நான் நான் செய்யவிட மாட்டேன். நீங்கள் செய்யறதை செய்யுங்க. நோ என்ன பிரச்சனைங்க? இல்லை இவருக்கு நான் முதலில் சொன்னேன். நான் என்ன என்ன சொன்ன? இப்போ அவன் வந்தால் நான் வர மாட்டேன். இவன் வந்தா யார் அந்த கொக்கு தடி மாதிரி இருக்கிற டூத் பிரஷ் தான் அவன் வந்தா? ஓ நான் மறந்துட்டேன். மறந்து இந்த பள்ளிக்கூட ஹோம்ஒர்க்கை மறக்கிறதுக்கு அவன் அவன் வந்தா உனக்கு என்ன? இப்ப என்ன பிரச்சனை? இல்ல இப்ப அவர் இங்க வேற இல்ல அங்கே இல்ல. என்ன பிரச்சனை சொல்லு. நான் அவருக்கு முதலே சொன்னேன். என்ன சொன்ன? அவன் வந்தா நான் வர மாட்டேன். ஏன் வர மாட்டேன் நீ? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்க அவனு பார்த்துட்டு எரிச்சிருந்தாரு. இதுக்கில சிரிக்காதீங்க. இது என்ன என்ன பிரச்சனை? சரி வராது சரி வராது. இப்ப என்ன இப்ப என்ன பண்ண போற அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீ நீ பத்து வருஷத்துல நீ குட்டி அறியாரு இல்லாட்டி கோழிக்காரியாரு என்னோட விளாட்டு வைக்க தெரியும் தானே? மூச்சு கிடைக்கிற ஒன்னால இங்கே இந்த கண்ணாடி டூப்ளிகேட் கண்ணாடி அது. ஹலோ இல்லை எங்க அந்த அச்சுதன் எல்லா வீடியோவில் அச்சுதன் பிரசன்ஸ் அச்சுதன் பிரசன்ஸ் எங்க அவன் அந்த அச்சுதவன் என்ன இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கூட்டி கொண்டு வந்திருக்கீங்க? வட்டிக்கு வாங்கி அவங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கு. என்ன ஆர்டிஸ்ட் அது? சாய்ட் சாய்ட் என்ன அவன் இந்தியாவில் வந்திருக்கேன். எனக்கு எனக்கு எங்களுக்கு சாய்ட் மாதிரி செய்ய தெரியாதா? வெண்ணிலவே வெண்ணிலவே நான் செய்வேன். சரி ஓ வேற அடுத்தவன் என்ன? எம்சி சாய் எம்சி சாய் பெரிய மக்ஸாய் அவன் எனக்கு தெரியும். பெண்ணு பெண்ணு வாடி வாடி பெண்ணு பெண்ணு அவன் என்ன என்ன அவன் இன்னோ கேங்கா கண்ண பிரச்சனையாட அவனுக்கு. அவன் குட்டியாரு அவன் பெரிய ஹலோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. உங்களோட நம்பர் என்ன? உங்களோட உங்களுக்கு தங்கச்சி இருக்கா அக்கா இருக்கா? என்ன தெரியாம காய்க்கிறீங்கடா டே. சாரி என் ஸ்கிரிப்டுக்கு வாருண்ணே. ஸோ பேசிக்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் ஏபிசிடி ஜாக் டேனியல்ஸ் அந்த டெரரிஸ்ட் குரூப்லேருந்து வேறு இல்லை.
என் பேர் முகமது ஆல் குஸ்குஸ் சுப்பிரமணியம். ஆனால் எல்லாரும் என்ன குஸ்குஸ் சுப்பிரமணியம்னு தான் கூப்பிடுறது. நான் வந்து அல் காய்தாட தமிழ் செக்ஷன் உடுப்பு காய்தா அதுலேருந்து வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பொம்ஸ் வச்சு டெரர் பண்ண டெரரிஸ்ட் இல்லைண்ணா. செல்ஃபி எடுக்கிற கூட்டத்துக்கு எதிராக போராடும் ஒரு செல்ஃபிஸ்ட். வெள்ளக்காரன் நல்லவன், அவனுக்கு வழி. ஸோ அது உங்களா ஸ்கிரிப்டே மறந்துட்டேன். ஐயோ, கொடுத்த காசுக்கு வேலையை பார்க்க வேணுமே. ஸோ பேசிக்லி இந்த செல்ஃபிக்கு எதிராக போராடுவேன். அப்போ உங்களுக்கு செல்ஃபின்னு தெரிய வேணுமே. என்ன செல்ஃபினா என்ன? நீங்கள் நடு ரோட்டில் இப்படி நடந்து கொண்டு இருக்க குறுக்க வந்து கேமராவை இப்படி திருப்பிட்டு அவனோட மூஞ்ச பக்கம் இப்படி வச்சுக்கொண்டு என்ன நயன்தாராக முத்தம் கொடுக்கணும் நினைப்பாங்களே அவங்ககிட்ட இந்த செல்ஃபி எடுக்கிற கூட்டம். செல்ஃபியும் குல்ஃபியும் செத்து போன கதாஃபியும் மாலம் போகுது உங்களால். இல்லை கேட்குறேன் கேட்குறேன், ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல உங்களோட ஃபோட்டோ ஆல்பத்தில் இந்த பூவும் சாரியும் இருக்காது. இட்லிக்கு மேலே யானை என்ன உட்கார்ந்த மாதிரி மூணு பேரும் மூஞ்சி தான் தெரிய போகுது. செல்ஃபி எடுக்கிறீங்களா? செல்ஃபி மண்ணை கட்டி உங்களால செல்ஃபி செல்ஃபின்னு என்ன காலத்துக்கு செல்ஃபி செல்ஃபின்னு என்ன தங்கச்சி பேர் தான் கேட்குது. செல்ஃபி எடுப்போமா செல்ஃபி எடுப்போம்னா என்ன தங்கச்சி இவன் கூட்டிக் கொண்டு போகிற மாதிரி கிடைக்கு. பிளாடி கண்ட்ரி ஃபாலோஸ் சார். வீட்டில் இருந்தால் செல்ஃபி, வெளியே போன செல்ஃபி, ஊர்வலத்துக்கு போன செல்ஃபி, ஊருக்கு போன செல்ஃபி, ஊர் சுற்றின செல்ஃபி, டொய்லெட் போன செல்ஃபி, கோயிலுக்கு போன செல்ஃபி, உடுப்பு போட்ட செல்ஃபி, உடுப்பு போடாமலே செல்ஃபி, சாப்பிட்ட செல்ஃபி, சத்தி எடுத்த செல்ஃபி, படுத்த செல்ஃபி, எழுமின செல்ஃபி, என்ன கேட்குறேன்? தேருக்கு போன செல்ஃபி, தேருக்கு கும்பிட போகிறீங்களா செல்ஃபி எடுக்க போகிறீங்களா? நான்சென்ஸ் கண்ட்ரி ஃபெலோஸ். யாரா டிச்சே? டேய் யாரா டிச்சே? என்ன நான்சென்ஸ் கண்ட்ரி ஃபெலோஸ். இல்லை கேட்குறேன், ஓகே இந்த செல்ஃபியை பற்றி கேட்டு கொடுக்குறேன். முந்தி எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் பட்டாவது சார், ரோட்டில் போக்குவரத்து ஆக்சிடென்ட் பட்ட என்ன செய்கிறேன்? உடனே டெலிஃபோன் பூத்துக்கு போய் ஹலோ போலீஸ், ஹலோ ஆம்புலன்ஸ், உடனே அவங்களை கூப்பிட்டு அவங்களோட உயிரை காப்பாற்றுறேன். என்ன இப்போ என்ன ஒருத்தன் ஆக்சிடென்ட் பட்டா பார்க்குற பார்த்துட்டு நாலு போட்டோ அச்சக் பச்சக்குன்னு நாலு அங்கிள் இருந்து செத்தவனோட ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டு எடுத்த உடனே கிதின்னு ஃபில்டரை மாற்ற வேணும். ஃபில்டர் என்ன கார் ஃபில்டர் இல்லை சரியோ, இவங்களோட ஃபில்டர் கூத்தோண்டி இருக்கே. எப்படி சொல்றேன் உங்களுக்கு தமிழ்ல, யாழ்ப்பாண தமிழ்ல சொல்றேன்னா, இந்த பழைய கட்டிடமே இருக்குமே செத்து போன கட்டிடத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் சரியோ. அப்போ இந்த கருவாடு மூஞ்சலுக்கு கொஞ்சம் கலரை மாத்துறது தான் இந்த ஃபில்டர். ஃபில்டரை மாட்டினோன்னு என்ன முதல் ஃபேஸ்புக், ஃபேஸ்புக்கு போட்டாச்சு. ஓ மை காட் ஆக்சிடென்ட், இஃப் யூ வாண்ட் திஸ் மேன் டு லீவ் ப்ளீஸ் லைக், இஃப் யூ ஸ்க்ரோல் டவுன் ஹி வில் டை. டையோ டையோ இதான் நடக்குது உங்களுக்கு ஃபேஸ்புக்கில். அடுத்தது என்ன திருப்பிங்கால ஸ்விட்ச் பண்ணா இன்ஸ்டாகிராம், கிலோகிராம் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமில் என்னது? ஹே காய்ஸ், செக் மை நியூ லிப்ஸ்டிக் மேக், by the way there's an accident, hashtag tamil, hashtag girl, hashtag tamil girl, hashtag tamilachi, hashtag lipstick, hashtag mac, hashtag accident, hashtag dead, hashtag tamil swag, hashtag think like a girl, talk like a boss. Talk like enna mannangatti. Ayyo, adukadutha innor app undu vandirukide, adu kudumbatha pirikkuradhukku app, snapchat. இப்போ ஒருத்தனோட கதைக்க முடியலப்பா, கதைச்சு கொண்டு இருக்க ஃபோன் எடுத்து இப்படி தட்டி தட்டி கொண்டு கேட்டா இல்லை ப்ரோ நான் என்ன செய்யறேன் அடுத்தவங்களுக்கு சொல்ல வேணும் மாதிரி தான். ஏண்டா இவ்வளோ வருஷம் நீ சொல்லி கொண்டு இருந்த, நீ சாப்பிடும்போதே அடுத்தவங்க காட்டி கொண்டு இருந்தேன், நான் சோறுக்குள்ள ரெண்டு விரல் வச்சு கொண்டுக்கிறேன். என்ன கூத்து, என்ன கூத்து அடிக்கிறீங்க இப்போ?
அதுவும் என்ன ஸ்னாப்சாட் வந்து அந்த வேலை வெட்டி இல்லாத ஆகளுக்கும் அனுப்புறது. ஒரு 30 பேர் அந்த கான்டாக்டில் இருக்குன்னு 30 பேருக்கும் அந்த ஃபோட்டோ அனுப்பி விடுறது. ஸ்னாப்சாட் முடிய விட்டு அடுத்தது ஒன்று இருக்குது யூடியூப். அப்போ அந்த செத்து கொண்டு இருக்கிற வேணால் 10 செகண்ட் எடுத்து யூடியூப்பில் போட்டால் ஒரு 100,000 வியூஸ் வருது. அந்த வியூஸால் காசு வருது. காசு வந்து அவன் பிழைக்கிறான். அப்போ என்னது, அவனொருத்தன் செத்து கிடக்கு, இவங்க அலுவலகம் முடிச்சுட்டு ஃபோனில் வீட்டை போகிறாங்க. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் கொட்டு எழுத்தில் வரதும் ஒருத்தன் செத்துட்டாண்டு. அப்போ இவங்க என்ன ஃபேஸ்புக்கில் அதை ஷேர் பண்ணி, ஓ மை காட், ரெஸ்ட் இன் பீஸ், ரெஸ்ட் இன் பீஸா, ஆ நீங்கள்லாம் அந்த விஜய் டிவி அவார்ட்ஸில் அவார்ட் வாங்கினாக்கடா, உங்களுக்கு தெரியும் இந்த பொட்டு எழுந்து யோச்சோ. அப்போ மாதிரி பார்க்கலையா ஃபோனில் என்ன செய்யணும்ட்டு, ஆ இல்லை எப்போ கேட்டாலும், இல்லை நான் இங்கே ஃப்ரெண்டோட படிக்கிறத பற்றி காய்க்கிறேன். ஆ நீங்கள் விடிய 2 மணிக்கு ஃப்ரெண்டோட படிக்கிறத பற்றி கேட்குறீங்க, தெரியும் தெரியும் தெரியும், நாங்களும் அந்த வயசாக தான் வந்தாக்கள், யார்கிட்ட ஓ ஓன்னு காலத்துக்கு ஊத்துறோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, ஒருத்தனுக்கு ஹார்ட்டில் பீட் போய் சாரானோ இல்லையோ, ஃபோனில் இன்டர்நெட் போய் சாரதுக்கு முக்காவாசி பிள்ளைலிங்க இருக்கணும். இன்டர்நெட் போனால் அவங்களுக்கு அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக வந்துடும்ல, வைஃபை வைஃபை இப்போ வரைக்கும் நீங்கள் ஹோலுக்கு நின்று அண்ணா அந்த வைஃபை இது இருக்குதா இங்கே, டே இந்த வைஃபை இல்லாமல் வந்திருக்கு, நீ என்னோட வைஃபை பற்றி கேட்குறீ, நான்சன்ஸ் பிளட் கேண்ட் ஃபூல்ஸ், எல்லாம் இந்த நியாய வளர்ப்பு. என்ன இப்போத்த பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னு தெரியும், நியாய வளர்ப்பு உண்டு, நியாய வளர்ப்பு எங்களுக்கு நியாய வளர்ப்பு. முன் எப்படி இல்லை இந்த வளர்ப்புனா, அந்த சிங்கத்தோட கையில் போய் ஐஃபோனை கொடுத்துட்டு கவனம் ஸ்க்ரீன் கீறும் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு வளர்ப்பு. எங்களுக்கு முந்தைய ஒரு குட் குவாலிட்டி வளர்ப்புன்னு என்ன தெரியுமா, குட் குவாலிட்டி வளர்ப்பு. ஆ எங்களுக்கு பைஸ்கல் ஓடி விழுந்து வார காயத்தை விட பெல்ட்டால் அடித்து காயங்க தான் சுற்றி வர கூட இருக்கும். இப்போ உங்களை காட்ட முடியாது, ஷர்ட்டை காட்டிருந்தா இப்போ ஒரு கூகுள் மேப்பே தெரிஞ்சிருக்கு. அது என்ன இப்போத்த புள்ளைகள் எங்கே பார்க்கலாம், டட்டூ என்ன, அம்மாட பேர், அப்பாட பேர், வேற என்ன, டேட் ஆஃப் பேர், இவனுக்கு உண்டு அப்பாட பேர் மறந்து போச்சாடா, டட்டு அடித்தா தான் அப்பாவோட பேர் தெரியும் உங்களுக்கு, வழங்க இல்லை, நாங்கள்லாம் டட்டு இல்லை ராசா, எங்களுக்கு பெல்ட் அடித்தான் டட்டு. அங்கே உள்ளுக்கெல்லாம் அவங்க கிடங்கு கிண்டு விட்டுறாங்க. முந்தியெல்லாம் நாங்கள் ஒரு அப்பா சொன்ன 8 மணிக்குள்ள வீட்டை வாண்டு மாவனை நீ 8:01 வராட்டி விழு சட்டாருண்டு அமெரிக்காவில் போய் விழுவ நீ. இப்போ இப்போது பிள்ளைகள் என்ன, 8 மணிக்கு தான் வெளியிலே போகுது, விடிய வருது 8 மணிக்கு, எப்படி ஸ்லீப் பண்ண போகிறேன், என் அடுத்த நியூஸும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்னாப்சாட்டில் ஹேங்கோவர், ஓம்டா கேம் ஓவர்டா, உங்களுக்கு கேம் ஓவர், ஒரு நாள் உங்களை எல்லாம் காண வேண்டாம், லிஸ்டில் வைப்ப வேண்டாம் உங்களுக்கு. அது சொல்லிவேல இல்லை, முந்தி வந்து தெரியும் தானே, அந்த ஒரு ஒரு அப்பா வீட்டை வந்தோடனே ரூமுக்கு வா அப்படி சொல்லும் போதே மச்சம் கீழே நயாகரா ஃபால்ஸ் ஓடிக்கொண்டிருக்காங்க. ரூமுக்கில் போனோடனே மணிரத்னம் படம் மாதிரி இருக்கு, மணிரத்னம் படம் பார்த்துருக்கீங்களா, 5 நிமிஷத்துக்கு ஒரே ஒரு டைலாக் தான் வரும், அது மாதிரி தான், எங்கே போன நீ, வெளியில, வெளியில் யாரோட போன நீ, தெரியலை, தெரியலையா, தெரியலை, தெரியலையா, தெரியலை, எங்கே அந்த பெல்ட், எங்கட அந்த பெல்ட், மாவனே சடார் சடார், இப்பத்த மாதிரி குச்சி பெல்ட் இல்லடா பாங்க, அந்த முந்தி பண்டி பெல்ட் தெரியும் தானே, பண்டி தோல்ல செஞ்ச பெல்ட், அந்த ஆப்பிரிக்கன் காரன்ட்டு மலிவா வாங்குற பெல்ட், அது ஹல்லு அடிச்சு விட்டா மச்சம் தெரியும் தானே, இங்கே முடி இருக்கு முடும்புல, ஆனா சதை இருக்காது, எலும்பு இருக்கும் ரத்தம் இருக்காது. இப்ப எல்லாம் நீங்க அடிக்கிற பெல்ட் என்னது, என்னை வந்து தும்பு கட்டையில தடை விட்டு போறமா கிடைக்குது, வளர்க்குற வளர்ப்பு நியாய வளர்ப்பு, நான்சென்ஸ். யாரு எங்களுக்கே பாட்டு பாடுறீங்களா, அது உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, இந்த வளர்ப்பு விட அந்த முந்தி வந்து நாங்கள் சுவரில் வந்து எங்களோட வீட்டில் சுவரில் போய் கீறினாலே அப்பா பின்னாலும் உதைப்பார், திரும்ப உதைப்பார் வடிவா, இப்போ எல்லாம் வந்து ஓலில் போடுற இல்லை, பிள்ளைகள் கண்ட கண்ட விஷயங்களை போய் ஃபேஸ்புக் ஓலில் போடுற, அடிக்கிறதுக்கும் ஒருத்தனும் இல்லை. போன முறை பார்க்குற ஒரு சின்ன பிள்ளை 9 வயசு பிள்ளை ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி இப்படி எடுத்துக்கொண்டு இருக்குது, ராசாத்தி உண்ட வயசுக்கு இப்படி எடுத்தா என்ன தெரியும், உண்டு மூஞ்சில் மூஞ்சி எடுக்கிறீங்களா வேறு விஷயத்தை எடுக்கிறீங்களா, நான்சென்ஸ். நாளைக்கு அந்த குடும்பத்தில் போய் எப்படி ஒரு குடும்ப குத்து விளக்க இருப்பீங்க,
கொளுத்துறதுக்கு ஒண்ணும் இல்ல அவருக்கு போது கடைசில நான்சென்ஸ். அது எப்படின்னா ரெண்டே ரெண்டு ஆப்பிள் தான் எங்கட வாழ்க்கை கெடுத்துருக்கு. ஒன்று ஆதாம் ஏவாள் கடிச்ச ஆப்பிள், இன்னொன்று இந்த ஆப்பிள் காரன் கண்டுபிடிச்ச ஐபோன். ஐபோனால் வந்த பாவங்கள் இருக்குது. அதுவும் எங்கட தமிழர்கள் தெரியும் தானே, ஐஃபோன்னு வந்தாலே புதுசு அவன் வேறு விஜய் படம் மாதிரி அடிக்கடி புது புதுசாக ரிலீஸ் பண்ணி விட்டுருவான் உண்டு. ஆ இப்போ இந்த ஐஃபோன் ஆறுன்னு வந்திருக்கு. ஐஃபோனா? எங்கே அந்த கடை, எங்கே அந்த கடை? நான் புது ஐஃபோன், புது ஐஃபோன் வாங்குறேன், புது ஐஃபோன். ஐஃபோனா? ஆட்டு புழுக்க சைஸில் இருக்க பிள்ளை டிவி சைஸில் ஐஃபோனோட தெரியுது. அந்த குட்டி அறி மாதிரி சைஸில் இருக்கு, இப்படி இப்படின்னு இப்படி இருக்கு சைஸுகள். ஆ நீங்கள் எப்படி தாண்ட $1000 நீங்கள் ஐஃபோன் வாங்கினாலும் ஊருக்கு லிபரா லைக்கா காட்டில் தான் சுரண்டிட்டு காய்க்க வேணும். அது எப்படி நீ கத்துறகத்துக்கு அங்கே ஊருக்கு டிக்கெட் போட்டு அங்கே போய் கத்தலாம். அது மென்னு இந்த இந்த ஐஃபோனு விலையில் தெரியுமா உங்களுக்கு? ஐஃபோனு விலையில் தெரியுமா? ஐயோ போன முறை கடையில் போய் பார்த்தேன், அந்த விலைக்கு சத்தியமாக சொல்கிறேன், வீட்டில் இருக்க அம்மாட நகையை விற்று, இருக்கிற ரெண்டு கிட்னியை விற்று, ஊரில் இருக்க 8 ஏக்கர் ஒன்று இருக்குது, 8 ஏக்கரில் அங்கே வவுனியால் ஒரு காணி அதை விற்று, இங்கே இருக்க ஊரில் இருக்க கணேசன் அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கி அப்படி வாங்கினா கூட ஒரு செகண்ட் ஹேண்ட் ஐஃபோன் தான் எனக்கு கிடைக்கும். அந்த விலையில் வாங்குறது இங்கே தமிழாக்கள், தமிழாக்கள் உங்களுக்கு காசு வேணும்னா சொல்கிறேன், இந்த கேமராக்காரங்க மேக்கப்காரங்க இருக்காங்க அவங்ககிட்ட போய் வாங்குங்க. ஒவ்வொரு வீக்கெண்டோனும் அவங்களுக்கு என்ன டீல், எங்கே பார்த்தாலும் சாமத்தி வீடும் கல்யாண வீடும், சாமத்தி வீடும் முந்தி மாதிரி இல்லை. இப்போ என்ன முந்தினா தானே அந்த தெரியும் தண்ணி விடி எழுமினோடனே அந்த பாத்ரூம்க்குள்ள வந்து தண்ணியை வாத்தாச்சு, அப்படியே வெளியில் போய் பூக்கு பக்கத்தில் ரெண்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு, சாமத்தி வீடு முடிஞ்சு. இப்போ இப்போ போன முறை கேட்டுக்கொண்டு நிற்கு, ரொக்கெட்டில் போக வேணுமா? அவங்க ரொக்கெட்டில் அங்கே நிலாக்கு மேலே இருந்து ஷூட்டிங் வேணுமா? போகும்போது அம்மாவும் அப்பா அப்பாவும் வேணும் கூட்டிக்கொண்டு போக வேணுமா? ஹோலி இப்போ இந்த என்ன இது ஜூபி ஜூஜூபியோவில் ஸ்டேடியம் வேணுமா வாங்கலை? ஸ்டேடியம் நான் உடுப்பெல்லாம் தங்கத்தில் செஞ்சு உடுப்பு வேணுமா? அதுவும் கேமராக்காரங்க எப்படி அவங்க பாவம், முந்தியெல்லாம் வந்து சும்மா கேமராவில் தான் தூக்கி தோளில் தூக்கி கொண்டு போகிற கேமரா, இப்போ அப்படியா? இப்போ சுக்குடி சாமாங்க என்ன கோப்ரோ வாப்ரோ அப்படின்ற என்ன பேரில் இருக்குது, அது விட்டு ஹெலிகாம் அந்த ஹெலிகாப்டர் இப்போ பறந்து பறந்து ஆள் எடுத்துக்கொண்டே இருக்குமா? அவங்க என்ன செய்கிற அவங்க சொல்கிற கணக்குக்கு இவங்க அந்த அளவுக்கு ரேட் எடுக்க தானே வேணும். ஸோ அப்படி போகுது வாழ்க்கை. நான் சைலன்ஸில் போட்டிருந்தேன். ஹலோ, செல்ஃபி செல்ஃபி எடுத்துக்கோண்டா, இங்கே இந்த ஹோலுக்குள்ளே தான் செல்ஃபி எடுக்கிறேண்ணா. எங்கே எங்கே அவன்? இப்போ இப்போ வாரண்டா, இப்போ வந்து தூக்குறேன்டா அவனை. ஆ இப்போ வந்து தூக்குறேன். ஓ அவன் எவனாக இருக்கட்டும், பெரிய கொம்பனாக இருக்கட்டும், நான் வாரேன்டா. ஆ இப்போ வர, இப்போ வர. ஆ இது என்ன மண்ணை கடிச்சோ, அவன் காசு தருவான் எப்படி அச்சுதான்? எங்கே அவன் காசு வைடா ராசைப்பண்ணு ஒரு கூட பண்ணிட்டு வர போகிறேண்ணா. ஓகே ஆ ஓகே. போகும்போது சொல்கிறேன், யூடியூப்பில் தயான்சாண்ட் அடிச்சேன் இந்த மூஞ்சி தெரியும், அந்த மூஞ்சி ஒரு 5 செகண்ட் பார்த்தா எனக்கு காசு வரும் ப்ளீஸ். சரியா? வீட்டு அங்கே கடலில் இருக்கு, வீட்டில் கடலில் இருக்கு. ஏ கை தாத்தா நீங்கள் கூட பண்ணிட்டு வர போகிற நான் சென்ஸ். அந்த டூப்ளிகேட் கண்ணடி எங்க? சரி பாய் விடுதலை. எப்படி வந்து மிதிக்கிறானோ? என்ன பிரச்சனை? இல்ல இல்ல புரங்கலாம், எனக்கு ஒரு ஆண்டி வேணும். டேய் உண்ட ஜோக் எல்லாம் என்னது விடாத, இந்த தமிழ் ஆண்டி காத சரியோ? நீ வருவீங்களா? உன்னால என்ன மாமிய பெண்ணோட காய்க்கிறது இல்ல. இவர் உங்களை இன்னைக்கு சிரிக்க வச்சவரா? இவிட்ட Facebookல நீங்க ஃபேன் ஆவீங்களா? இல்ல என்ன ஆண்டி கிட்ட Facebook இல்ல, ரெப்பி அவன் ஃபேன் ஆற சும்மா இருக்காங்க, இப்ப ஃபேன் ஆகும் சிரிக்க ஆகுது உண்டு. நான் தான் அண்ணி உங்களுக்கு Facebook இருக்கா இல்லையா? ஆ சொந்தக்கார படங்கள்லாம் லைக் பண்ணுறீங்க தானே, உங்களுக்கு என்ன வாங்கலை? வா மேடம் வாங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். எல்லா எல்லா ஓ நான் ஒன்று அசுமே. யார் அந்த ஆண்டி? இவர் புது ஃபேன், இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இவரை கண்டுருக்குறீங்க ஸ்டேஜில். உள்ட்டா வந்து நண்டு
ஹோட்டல்ல நிக்கிறேன் ஹோட்டல்ல நிக்கிறேன் நீ வேற யாரோ எடுத்து சொன்னா ஏக்னே வீட்ல போய் தங்கி இருந்த ஆன்ட்டி கூட்டிட்டு வந்திருக்கேடா எனக்கு தெரியே நம்ம ஆன்ட்டி பாவம் எனக்கு முடிய முடிய டீ போட்ட ஆன்ட்டி சரி ஆன்டி வாங்க வாங்க ஆன்டி வாங்க ஆன்டி ஆன்டி வந்து அப்படி தான் வந்து வாங்க நான் உங்களுக்கு ஒரு போஸ் ஒன்னு சொல்லி தரேன் சரியா அந்த போஸ்ல நில்லுங்க இவரோட செல்ஃபி எடுத்து அவட்ட ஃபேன் பேஜ்ல இன்னைக்கு போடுறாரு சரியா இந்தியோட 40,000 லைக்ஸ் உங்களுக்கு வராட்டி நான் சார் ஆன்டி இப்படி தெரியும் செல்ஃபி என்ன சார் கொடுமை நீ வா உன் மூலமா எனக்கு ஒரு 10 லட்சம் கூட வேணும் ஆண்டி 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 ஐ லவ் யூ ஆண்டி ஆண்டி நான் நில்லுங்க ஆண்டி ஐயோ கால் விழுறேன் உங்கள் மூலமா எனக்கு ஒரு 5 லைக்ஸ் அது கூட வரவேன் அப்பா थैंक यू சோ மச் நான் சண்டை பிடிப்போம் சரி பின்னால வச்சு அடிச்சிடாத போட்டோ எடுங்க நாங்க ரெண்டு பேரும் फ्रेंड्स ஆ ஒரு சைஸ் ஒண்ணுமே தெரியாது பின்னால பேக் சைடுல தேங்க்யூ டே